நமஸ்காரம். நாங்க தஞ்சாவூர் பரம்பரையில இருந்து வரோம். பெரிவாசன் இனிஷியேட்டிவ் அபவுட் நம்மளோட பூர்வீகம், ஊர், குலதெய்வம், நம்மளோட கல்ச்சர் எல்லாத்தையும் பத்தின இன்ஃபர்மேஷன் கேதரிங். ரொம்ப சந்தோஷம். உங்க பேர் சொல்லுங்க மாமா. வைத்தியநாதன் மாமி. உங்க பேர் மாமா? உங்களுக்கு என்ன வயசாருது? அறுபத்தெட்டு மாமி. உங்களுக்கு 61. ஓகே மாமா. உங்க கோத்திரம் சொல்லுங்க. என்ன வேதம்? ரிக்வேதமா? என்ன சூத்திரம்? அஸ்வான சூத்திரம். ஓகே. உங்களோட பூர்வீக ஊர் பத்தி சொல்லுங்க மாமா. எந்த ஊர்? மகிழஞ்சேரி. திருவாரூர் ஜில்லால அணிகளம் தாலுக்கால இருக்கு. சின்ன கிராமம், உடம்ப கிராமம். 20 பக்கம் 20 வீடு, அந்த பக்கம் 20 வீடு. மேற்கு பக்கத்துல பெருமாள் கோவில், தெற்கு பக்கத்துல சிவகோவில் இருக்கு. ஒரே ஒரு அகரஹாரம் தான் இருக்கு. மகிழஞ்சேரி. மாமி உங்களுக்கு எந்த பூர்வீக ஊரு? எங்க அப்பாக்கெல்லாம் கீரூர் ஊரு. இந்த பக்கம் மயிலாடுதுறை, அந்த பக்கம் திருவாரூர். ரெண்டுத்துக்கும் சென்டர்ல இருக்கு கீரூர் பேரு. ஆனா நான் குமார் வந்து சென்டர் ஆயிட்டு. உங்க கூட பிறந்த வாழை பத்தி சொல்லுங்க மாமா. எனக்கு வந்து ஒரு அண்ணா சங்கரன் பேரு, தம்பி குருமூர்த்தி பேரு. அண்ணா எஸ்எஸ்எல்சி படிச்சு டெம்பரரி ஷார்ட் அவுட் பண்ணி இன்கம் டாக்ஸ் ஆபீசர் ரிட்டையர் ஆகி குமார் செட்டில் இருக்காங்க. தம்பி வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை ரொம்ப தீவிர ஈடுபாடு உண்டு. அதனால முடிவுண்டா மகிழஞ்சல்லே விவசாயம் எல்லாம் பண்ணிட்டோம். மெட்ராஸ்ல வந்து செட்டில் ஆகிக்காப்பா. அம்மி உங்க கூட பிறந்த வாழை பத்தி சொல்லுங்க. கூட பிறந்தா மொத்தம் 11 பேர், எல்லாரும் வெளி செட்டில்டு. மெட்ராஸ், பெங்களூர், ராணிப்பேட்டை, கோயம்புத்தூர்னு இருப்பா. சரி சரி மாமா. மாமா உங்களோட தாத்தா அவங்க அப்புறம் உங்க அப்பா வகையறா பத்தி எல்லாம் சொல்லுங்க. உங்களோட அப்பா ராமூர்த்தி இருந்து எங்க அப்பாவோட கூட பிறந்தவா. ஒரு தம்பி, 3 தங்க. ஒரு தம்பிக்கு வந்து 1 பிள்ளையும், 4 பொண்ணும். பெரிய பையன் வந்து சந்திரசேகரன் பேரு. ஒரு சிஏ படிச்சுட்டு மெட்ராஸ்ல ஆடிட்டு பிராக்டிஸ் பண்ணி மெட்ராஸ் சர்க்கிள் இருக்காப்புல. அவர் சிஸ்டர்ஸ் எல்லாம் டெல்லி சென்னையில இருக்க. இன்னொரு அத்தைக்கு வந்து பிச்சைன்னு ஒரு பையன். அவர் வந்து சின்ன வயசுல டெபுட்டி ஷார்ட் அவுட் பண்ணி லைப்ரரியில ஜாயின் பண்ணி ஆபீஸ் ஆகி பாம்பே சர்க்கிள் ஆகி. இன்னொரு அத்தையோட போய் வெங்கட்ராமன் பேரு. ரெண்டு சிஸ்டர் இருக்கு அவனுக்கு. வெங்கட்ராமன் வந்து 4வது வரைக்கும் மொழிஞ்சேரியில் படிச்சுட்டோம். அவன் வந்து இப்போ ட்ரெஷரியில ஆபீஸரை ஜாயின் பண்ணி ரிட்டையர் ஆகி படிச்சாரு. சேலையோட சிட்டா இருக்காப்புல. அதுமாதிரி அவனுக்கு 2 சிஸ்டர் பிச்சமான பேரு. விடுவி 4 ஸ்கூல் அட்மினிஸ்டர் இருந்தேன். இன்னொரு தங்க வசந்தான் பேரு. அவளும் வந்து எனக்கு அத்தை அண்ணாக்கே கொடுத்துருக்கு. அவனும் குமாரத்தை சிஸ்டா இருக்காப்புல. இன்னொரு அத்தை பையன் ரமணி, அவர் சிஸ்டர் 3 பேர் இருக்கா. நம்ம 2 பையன் ரமணி, சேகர், 2 சிஸ்டர். அவெல்லாம் சேர்ந்து இப்போ மெட்ராஸில் சிட்டா இருக்கா. தாத்தாவோட கூட பிறந்தவா. ஒரு 2 தம்பி, ஒருத்தர் வந்து மகாதேவியர், ஒருத்தர் வெங்கட்ராமையர். சுந்தரேசியர்னு பேரு. வெங்கட்ராமையருக்கு 3 பிள்ளைகள், அவள் பிள்ளைகள் எல்லாரும் இருக்கா. அது மாதிரி சுந்தரேசியர் அவளுக்கு பெரிய வகையரா. அது மாதிரி மகாதேவியருக்கு 4 பிள்ளைகள் வகையரா. எல்லாரும் டெல்லியிலேருந்து மதுரை வரைக்கும் இருக்கா. எல்லாம் வெல் செட்டில் ஆயிருக்கா. அதாவது மொத்த ஃபேமிலியே பார்த்தா எல்லாரும் 24 ஜென்ஸ் இருக்கும் மொத்தம். அவள் வகையரால சேர்த்தாங்க. அவளோட பரம்பரை அவளுக்கு விருத்தியாகி 24 ஃபேமிலி. எங்க ஃபேமிலியில பார்த்தா ஆச்சான் டேட்டு 24 ஃபேமிலி இருக்கும். பெரும்பாலும் ஜபகம் ராமநாதன் மடந்து பெரியவாளுக்கு செல் கொடுத்தவர், பெரிய வித்வான். அவர்கிட்டதான் ருத்ரம், ஜபகம், சுக்தாதிகளை கத்துனேன். அது வந்து பின்னாடி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அப்ப மகிழஞ்சேரில இருந்து குடிகண்டால வந்து பிள்ளையோட வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் எம்எஸ்சி படித்தேன். அப்பாவோட அம்மாவோட வாழ்க்கையால தான் வந்து எம்எஸ்சி படிச்சிருப்பா அப்படின்றது தான் எனக்கு முக்கியமான காரணம். அவள் தான் என்ன வாழ்க்கை படிக்க வச்சது. மாமனார் மாமியார் எல்லாருமே மகிழஞ்சேரியிலேருந்து வந்து முடியநாடு வந்து செட்டில் ஆகிட்டா. முடியநாடுல டிஎஸ் ராமூர்த்தி மாமான்னு ஒருத்தராங்க, வேலை பார்த்துருந்தார். அப்புறம் ஆற்றுக்கு வந்தப்புறம் அவர் ரெண்டு மணி பேர் மா கொட்டிலில் வந்து மாடு பட்டினி இருக்கக்கூடாது. ஆள் வந்தானாக்கா ஆள் பட்டினி இல்லாமல் அவனுக்கு சாப்பாடு போடு, காஃபி கொடு, வயிற்று சாதம் போடு. அவள் பட்னி, அவள் பட்டினி இல்லாமல் நல்லபடியாக இருந்தால் தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவேன்.
இன்னைக்கு நாங்க எந்த விதமான இதுவுமே இல்லாம சுபிட்சமா நாங்க இருக்கிறது காரணம் எங்க மாமனார் மாமியார் தான். மாமியார் வந்து யாராத்துல என்ன ஹெல்ப்பா இருந்தாலும் உடனே ஓடி போய் அப்படி செய்வார். மாமியாரோட தான் நாங்க இருந்தோம், இல்ல மாமியார் மாமியோட நாங்க ஃபுல்லாவே இருந்தோம். மாமியார் அப்படி எந்த யாராவது எந்த சரி கூட்டாலும் உடனே போய் செய்வார். எந்த பிரதிபலனுமே எதிர்பார்க்க ரொம்ப கைராசிக்காரர். ஒரு உடனே வீதி விழுந்தா அம்மா அவனே வீதி விட்டாங்க. அவளுக்கா ரொம்ப சுப சகுனமா நினைச்சுப்பா, அவ்வளவு ஆசையப்பா முடியும்னு சின்ன குழந்தைய கேட்டா கூட நாகலட்சுமி மாமி அப்படி சொல்லுவாரு. என் பேட்டிக்கு நாகலட்சுமி தான் பேர் வச்சிருக்கேன். நாங்க முடிய நாள நாங்க இருக்க சொந்த வீடு தான். பே மாமனார் என் கல்யாணம் நான் உடனே வாங்கிட்டா இருப்ப. நாங்க இருக்கிறதுல எங்க நேரத்துல ஆலமுடி சுவாமிகள் மடம் இருக்கு. ஆலமுடி சுவாமிகள் மடத்துல இப்போ ஆராதனை நடக்கும், சத்தாவை நடக்கும். இது பெரியவாசிங்க புண்ணியம். அவ்வளோ அந்த அந்த மாதிரி இடத்துல எங்களுக்கு வீடு கிடைச்சிருக்கு. எங்க மாமனார் ரொம்ப இதுவா இருப்பார், பஜனையெல்லாம் ரொம்ப இன்வால்மெண்டோட இருப்பார், ரொம்ப ஆசையா இருப்பார். ராதா கல்யாணம் ரொம்ப ஆசையா இருப்பார். அதோட இதுவோ என்னமோ தெரியல, என் பேரனுக்கு அப்படி ஒரு இன்வால்மெண்ட் இருக்கு பஜனை ராதா கல்யாணத்துக்கு. அடிக்கடி மகிழ்ஞ்சேரி எல்லாம் போவேலா? மகிழ்ஞ்சேரி போவேன், வருஷத்துக்கு குழந்தைக்கு போகும்போது போவேன். அங்க வந்து இப்ப மகிழ்ஞ்சேரியில விட்டு மாமா இருக்காரு, பஞ்சாப்ல அவருக்கு ராதா கல்யாணம் நடக்கும். அதுக்கு நான் அப்பப்போ போவேன். புரட்டாசி மாசம் பொம்மாக்களுக்கு ஒரு உபயம் உண்டு, அந்த டைத்துல போதும் அப்பா உடனே போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு. நீங்க டெய்லி பண்ற பூஜை புனஸ்காரம் பத்தி எல்லாம் சொல்லுங்க. என்ன என்ன ஸ்லோகம் சொல்லுவீங்க? காத்தால வந்து எழுந்து சந்தியாவதனம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணிட்டு பிரம்மைக்கம் மாத்தியான ஜபம் விஷ்ணு சாஸ்திரம் சொல்லுவேன். சாயந்தரம் வந்து ருத்ரம் ஜபகம் புருஷசூத்திரம் டெய்லி சொல்லுவேன். அதே மாதிரி ராமருக்கு வந்து புனரசு ராமர் வந்து நான் முடிகொண்டால போய் எங்க அப்பா கூட இருந்ததுனால அங்க சென்றால ராமர் வந்து இஷ்ட தெய்வம். அதனால ஒவ்வொரு புனரசு போதும் ராமருக்கு சின்ன விக்கிரகம் வச்சிருக்க அதை அபிஷேகம் பண்ணி படத்துக்கு சாஸ்திரம் மாத்திரம் பண்ணுவேன். திருவாரூர்ல இருக்கும் போது ருத்ரம் கத்துக்கிறதுனால நான் வந்து மெட்ராஸ்ல இருக்கும்போது இப்ப வந்து பூனால இருக்கேன். மெட்ராஸ்ல இருக்கும்போது சுவாத்திரம் பெரியவாசலே ஆரம்பிச்ச குறிப்பு எல்லா இடத்துலயும் ருத்ரம் பாராயணம் அது அதிருத்ரம் ஏக மகாருத்ரம் எல்லாம் போயிட்டு இருக்கோம். அந்த ருத்ரத்துல சேர்ந்து ருத்ரம் சொல்லிட்டு இருப்பேன். அது பெரியவாளுக்கு சொன்னேன், ராமநாதசாஸ்திரி பெரியவாளுக்கு குரு சொல்லி கொடுத்தது ராமநாதசாஸ்திரி இருக்கிறதுனால அது வந்து அது சரி பெரிய பாக்கியமா கிடைச்சது. அது மெட்ராஸ்ல இருக்கும்போது மாசத்துக்கு பொருளை வெளியில் போயிட்டு இருப்போம். ரிட்டையர் ஆன மகாருத்ரம் பேங்க்ல இருக்கும்போது சர்வீஸ்ல இருக்கும்போது சண்டேல போவேன். ரிட்டையர் ஆனதுக்கு ஃபுல்லா அதிகமா நிறைய போயிட்டு இருக்கேன். ஸ்வாப்புங்கிற குரூப் சேர்ந்து தெளிவா ஆரம்பிச்ச குரூப் அது தெளிவா அனுகிறது ஆரம்பிச்சது குரூப் சென்னையில இருக்கு ஹெட் குவார்டர். அதுல 490 மெம்பர்லாம் இருக்க அந்த மெம்பரோட சேர்ந்து நான் போயிட்டு இருக்கேன். மாமி டெய்லி உங்க அனுஷ்டானத்தை பத்தி சொல்லுங்க. டெய்லி என்னன்னா சனி அனுஷ்டானத்தை பத்தி சொல்லுங்க. டெய்லி எல்லா ஸ்லோகமும் சொல்லுவேன். சுந்தரவாண்டம் பாராயணம் பண்ணுவேன். டெய்லி சுந்தரவாண்டம் படிப்பேன். அது வந்து பெரியவா பூஜை பண்ணினேன். 9 வாரம் பண்ணினேன். ரொம்ப நல்லா நல்லா பூர்த்தியாச்சு. நிறைய நல்லது நடந்தது. அதில் இப்போதான் புதுசாக சதுர்த்தி விரதம் எடுத்துட்டு இருக்கேன். ஒன்றே ஒன்று தான் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த அமாவாசை கழிச்சு இன்னொரு அடுத்தடுத்து மாதம் மாதம் சதுர்த்தி விரதம் பண்ணணும். அடுத்து அர்த்தபிரஷனம் உமாமகேஸ்வரி உமாமகேஸ்வரி விரதம் எல்லாம் அடுத்தடுத்து எடுத்துக்கணும்னு பகவான் நினைச்சுட்டு இருக்கேன். அது வந்து இவர் என்னென்ன பூஜை புனஸ்காரம் பண்ணுறாரோ அது எல்லாத்தையும் நானும் கூட மாட எல்லாத்தையும் நானும் பண்ணி நானும் என்னால் முடிஞ்சதெல்லாம் எல்லாத்தையும் நான் சொல்லி செஞ்சு செஞ்சு கொடுத்துருக்கேன். சுந்தரகாண்டம் பாராயணம் ஒரு நாள் கூட விடாமல் படிச்சுருக்கேன். பகவான் எல்லாம் நல்லபடியாக நடந்தது. சக்தி பஞ்சாயத்தில் ஜமா எடுத்துருக்கோம். சக்தி பஞ்சாயத்திலையும் சூரிய நமஸ்காரம் ஜமா எடுத்துருக்கோம். காசியில் எடுத்துருக்கோம். அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டு பேருமே அதை பண்ணிட்டு கோயிலுக்கெல்லாம் போவேலா? கோவிலுக்கு போவோம் தாராளமா. சென்னை வயசுலேருந்து பழக்கம் ராமர் கோவிலுக்கு போவோம். திருநாள் இருக்கும் போது இப்போ வந்து சென்னையில் வந்து திரு அர்த்தநாதர் கோவிலுக்கு போவேன். நிச்சயமா பிரவேசம் நிச்சயமா பண்ணுவேன். வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் நிச்சயமா குழந்தைகளுக்கெல்லாம் வந்து கடவுள் பக்தி நம்மளோட ட்ரெடிஷன் அதெல்லாம் பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன்லாமா? எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு பையன் ஒன்றும் பொண்ணு ஒன்றும். பையன் வந்து பூனால இருக்கான், மாட்டுப்போடு வந்து அவனும் பூனால. அவன் பேர் ஹேமவாளின்னு பேரு, பையன் பேர் வெங்கடசுப்ரமணியன் பேரு. பையனுக்கு ஒரு பையன் ஒன்றும் பொண்ணு ஒன்றும். பேரை வந்து வசுஜித் ராமன் பேரு, தேஜி வந்து வசுதா லட்சுமி பேரு. அவெல்லாம் ரொம்ப வந்து எல்லாரும் ஈடுபாடு. மாட்டு பூனாத்துலயும் வந்து வெள்ளிக ஃபேமிலி, அவன் எல்லாமே வெள்ளிக பரம்பரை ஃபேமிலி. அதனால அவனுக்கு அந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் புரியும். அவளுக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாம் கிரமம் புரியும், எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கேன். பையனும் வந்து நல்ல பக்தியோட தான் இருக்கான். பேரை வந்து ரொம்ப பக்தி, ரொம்ப அவனுக்கு எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கான். எல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம், ரொம்ப ஆர்வம். நீங்க வந்து கபடி வாசிதான் ஐடம் இருக்கு. அவ்வளவு பெரிய
இது அது ஒன்று ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். நவராத்திரி போகிறோம், அவன் தீபாவளி போகிறோம், இது எதனால என்ன வருது எல்லாம் கேட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கான். அதுவே பொண்ணோட பொண்ணு வந்து பொண்ணோட சம்பந்தியா வந்து பெண்ணாக்குடி பாப்பளை வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் பேங்க்ல இருக்க பொண்ணுக்கு வந்து ரெண்டு ட்ரின்ஸ் ரெண்டு பையன், அவனும் நல்லா ஆர்வமாக சுவாமி சொல்றது எல்லாம் சொல்றது எல்லாம் ஆர்வமாக இருந்துருக்கேன். அவன் பொண்ணு வந்து மெட்ராஸ் செட்டில் இருக்க பெண்ணாக்குடி வீடு இருக்கு, இப்ப பையன் வந்து பூனால தான் இருக்கான். ஓகே, குழந்தைகளுக்கு வந்து அப்பாவோட பெரிய பெரியவா பேரெல்லாம் வச்சிருக்கீங்களா? தாராளம் பையன் பேர் வந்து எங்க அப்பா கலந்து வர மாதிரி என் பையனோட சர்மா வந்து ஸ்ரீராம சர்மா, எங்க அப்பாவோட சர்மா தான் பையனுக்கு. பேரனுக்கு வந்து இங்க சித்தப்பாவோட சர்மா சுப்பிரமணிய சர்மான்னு பேரு. அவனு நல்லா ஆர்வமா எல்லாம் கத்துட்டு இருக்கான். அந்த பேருக்கு எங்க அம்மா ஞாபகம் வசாலட்சுமி பேர் வச்சிருக்கேன். ஓகே, அவளுக்கு நம்மளோட பூர்வீகம் நம்மளோட பெரியவா அவளை பத்தி எல்லாம் தெரியுமா? எல்லாம் தெரியும். அவனுக்கு பையன் பேர ரொம்ப ஆர்வமா இருக்க பையனுக்கு எல்லாம் தெரியும். வருஷம் வருஷம் போகும்போது சர்க்கரை ஐநாளுக்கு அபிஷேகம் நடக்கும் குழந்தை வீட்டுக்கு. அப்படி மகிழ்ச்சி ஜாலி போயிட்டு வந்து மகிழ்ச்சி ஜாலி எங்க இருந்தது, இங்க தாத்தா எங்க இருந்தா, இங்க மரம் எங்க இருந்தது, யார் நட்டா, இது எப்படி எல்லாம் வந்தது, இப்படி ரொம்ப ஆர்வமா எல்லாம் கேட்டுருக்கேன். இவ்வளவு வருஷத்துக்கு ஒரு தடவை மகிழ்ச்சி ஜாலியும் போயிட்டு சர்க்கரையும் போயிட்டு எல்லாரும் பாத்துட்டு இருக்கோம். ஹிந்தி மராத்தி இங்கிலீஷ் எல்லாம் பேசுவோம், பேத்தி அது மாதிரி பேசுவோம், பையன் பேசுவோம், பாட்டு பொண்ணு எல்லாம் பேசுவோம். மூணாவது இருந்தாலும் ஆத்து கூட தமிழ் தான், தமிழ் தவிர ஒன்றும் பேசுறது இல்லை. ஒண்ணுக்கு டின்ஸ் பேரா ரெண்டு பேருமே நல்லா பாட்டு பாடுவா, பஜனை பண்ணுவா. குழந்தைக்கு அஞ்சு வயசு ஆறுது. அண்ணா எல்லாம் சொல்லி கொடுத்தாரு, அண்ணா பிடிச்சி நல்லா சொல்லுவோம். மெட்ராஸ் தான் நாங்க இருக்கோம், ஆனா நிறைய டைம் வந்து குணால வந்துருக்கோம். குணால எல்லா ஃபங்க்ஷனும் முக்கியமா தீபாவளி சங்கராந்தி நவராத்திரி அது மாதிரி எல்லா விதமான பெரிய நாவணி ஆட்டம் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நாங்க இங்க வந்து இருந்துருவோம். குழந்தைகளோட சேர்ந்து அண்ணா என்ஜாய் பண்ணுவோம் எல்லாம். குழந்தைகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இன்வால்மெண்டோட எல்லாமே எங்களோட சேர்ந்து நம்ம எது சொன்னாலுமே சொன்னதுக்குமே ஒருபடி மேலதான் குழந்தை செய்யுமே தவிர்த்து ஒண்ணு மாட்டேன்னு சொல்லாம ரொம்ப இன்ட்ரெஸ்டா செய்வா. பேரும் ரொம்ப நல்லா மிருதங்கம் வாசிப்பான், பேத்தி நல்லா டான்ஸ் ஆடி பாட்டு பாடுவா. மாட்டுப்பண் கேட்கவே வேண்டாம், மாட்டுப்பண் அவ்வளவு ஒண்ணா பாட்டு பாடுவா. மாட்டுப்பண்ணுக்கு மேல ஒருபடி மேலேயே பேரம் பேத்தியும் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா அவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கா. குழந்தைகளுக்கு நல்லா எல்லாம் சொல்றது இன்வால்மெண்டோட குழந்தைகள் சொல்றது ஆசை ஆசையா இருக்கு. நம்ம குழந்தைகள் இருந்து சொல்லி தரணும் செய்யணும் போனோம் வரணும்னு ஆசையா இருக்கு. நம்ம ஒண்ணு சொன்னான்னாக்கா அந்த குழந்தைகள் அதுக்கு மேல செய்யறது அதுதான் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மாட்டுப்பண் வந்து நம்ம எது சொன்னாலுமே இன்ட்ரெஸ்டா செய்யறா, அதனால எனக்கு வந்து ரொம்ப திருப்தியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகிழ்ஞ்சேரியில ஒரு சிவன் பெருமாள் கோவில், சிவன் சாய் பேரு கைலாசநாதர், அம்பா பேரு அகிலாண்டேஸ்வரி. பெருமாள் வந்து புருவ ஸ்ரீதேவி பூதேவி சொல்றத வரதராஜ பெருமாள் ரெண்டு விசேஷமா இருக்கு. எல்லாரும் சிவன்கோவிலுக்கு ஒரு கால பூஜை நடந்துட்டு இருக்கு, பெருமாள் கோவிலுக்கு ஒரு கால பூஜை நடந்துட்டு இருக்கு. சிவன்கோயில வந்து 2006 கும்பாஷி நடந்தது. அப்படி இப்ப எல்லாம் எத்தனை பண்ணிட்டு இருக்கேன் கும்பாஷி பண்ணணும்னு புரியல. அது இதாகிடும் மகிழஞ்சேரிக்கு 1943 வந்திருக்கேன். வந்துட்டு 3 நாள் பழங்குடியில் தங்கிட்டு எல்லாத்துக்கும் வந்து பாத பூஜை பண்ணேன். இதுல வந்து மகிழஞ்சேரியில கலந்து ஜாத்துக்கு வந்து பாத பூஜை பண்ணிருக்கேன் பெரியவாள் வச்சு. மகிழஞ்சேரியில ஏதாவது வித்தியாசமா மகிழஞ்சேரியில என்ன மாதிரியான பூஜைகள் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம், கோவில் என்னெல்லாம் உற்சவம் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம். புரட்டாசி மாசம் பெருமாள் கோவில்ல உற்சவம் பார்த்து நடக்கும். அப்ப எங்காத்து மண்டக்குடி இருக்கு, பஜனை ரொம்ப கிராண்டா இருக்கும் பெருமாள் கோவில்ல புரட்டாசி மாசம். அம்மாவுக்கு வந்து நவராத்திரியில வந்து சிவன் கோவில் வந்து நவராத்திரி விசேஷமா பூஜை நடந்துட்டு இருக்கு. கோவில் ஒரு அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி பக்கத்துல கிட்ட மாமன் இருந்த ராதாவில் நடக்கிறது. அதுக்கு ஊர்ல பிரசிடண்ட் நாராயணன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து அவர் தான் ஊர்ல கிராமத்துல மெயினா பாத்துட்டு இருக்கார். அவர் பிரசிடண்டா கூட இருந்தார். அவர் தான் ஊர்ல நல்லது கேட்டதெல்லாம் அவர் தான் பாத்துட்டு நாராயணன் செஞ்சுட்டு இருக்கார். அதே மாதிரி ஆடிட்டர் பாலோட அப்பாவுக்கு மாமனார் ஒரு மகிழஞ்சேரி தான். அவருக்கும் ஆடிட்டர் பாலுக்கும் மகிழ்ச்சி எல்லாம் ரொம்ப வழிபாடு உண்டு. அடிக்கடி போவேலாம் மகிழஞ்சேரி, எப்ப போனேன் கடைசியா? இப்ப கடைசியா போன வருஷம் வந்து போன மே மாசம் போயிருக்கேன்.
அங்க வந்து மகாதேவ கடப்பாடுங்க அவரோட வாசிகள் எல்லாம் சேர்ந்து நடராஜன் அவெல்லாம் சேர்ந்து எல்லாம் வருஷம் வருஷம் வந்து பெரிய கிராண்டா வந்து அவசியம் பண்ணிட்டு இருக்க மகாதேவ கடப்பாடுகள் இருந்தார். அதே மாதிரி எங்க சின்ன தாத்தாவோட அப்போ விட்டுமாவோட அண்ணன் வந்து சேதுராம சர்மான்னு பேரு, அவர் வந்து மடத்துல வாத்தியார் ருக்மேத பாடசால அத்தியாபகம் இருந்தார். அவர் பாடசால வாத்தியார் வந்து ரொம்ப ஈடுபாடு உண்டு. மாமனார் வந்து மழிஞ்சிலிருந்து முடியாது செட்டில் ஆயிட்டார். நாங்க வந்து கல்யாணம் ஆகி முடியும் நான் தான் கல்யாணம் ஆகி நான் வந்தேன். அங்க வந்து அம்சாளுக்கு படைக்கிறது நம்ம வந்து பழக்கம். இந்த கிராமத்திலே எல்லாருமே பண்ணுவோம். வயல்வெளி நல்லா இருக்கணும், செழிப்பா இருக்கணும் சொல்லிட்டு அம்சாளுக்கு படைக்கிறது உண்டு. பழகிக்கு இது ஸ்நானம் பண்ணி வச்சு எல்லா திரவியங்களும் வச்சு ஸ்நானம் பண்ணி வச்சு பச்சை படைக்கிறதுன்னு பேரு. அம்சால் படிக்கிறது பச்சை படிக்கிறது ரெண்டுமே சொல்லுவா. அதுக்கு அரிசி வெள்ளம் எல்லாத்தையும் வச்சு அதுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை அதை தான் படைச்சு பண்ணுவா. அது மாதிரி நவராத்திரிகளும் ரொம்ப நல்லா வைப்போம். எங்க ஆட்டில் வைக்கிறது உண்டு. இப்ப புனாலையும் நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். என் மாட்டுவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டா எல்லாத்தையும் பண்ணுவா. அதை பண்ணிட்டு இருக்கோம். முடியும் நாளில் காளிமீது விழான்னு ரொம்ப நல்லா நடக்கும். அதுவும் நடத்திட்டு இருக்கோம். எல்லாருமே கிராமத்தை வந்து முடியும் நாளில் வந்து காளி மந்திர விழான்னு அவ்வளவு நல்லா நடக்கும். பச்சை படிக்கணும், நவராத்திரி வெளி வைக்கிறது, இந்த காளி மந்திர விழான்னு ரொம்ப நல்லா நடக்கும். புனால என் மாட்டுவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்றதுன்னு நானும் நல்லா இது புனாட்டு வந்து இருந்திருக்கேன். நல்லா பண்ணுவா மாட்டுவன். அவர் மனது அத்தியானம் பண்ணி படத்து வாத்தியாரா இருந்தார். அவரோட அண்ணா வந்து எங்க தாயாரி உன்னோட பெரியப்பா பிள்ளை சிற்பா பிள்ளை வகையா தான் வந்தான். அவரும் அவரை தம்பி கிட்டு மாமா இருந்தார். ரெண்டு பேரும் காசிக்கு பெரியவா அடி போயிருக்காரு. அப்புறம் கிட்டு மாமா வந்து நீ வந்து முடிவு பயந்தியால போய் கிராமத்தை பாத்துக்கோ, இங்க சேது இருக்கட்டும் அப்படின்னு சேது தான் பாடசால வாத்தியாரா இருந்தார். ரொம்ப வருஷம் பாடசால வாத்தியாரா இருந்தார். சேர்ம சேதராம சர்மான்னு மாமி உங்க ஆத்துக்குள்ள ஏதாவது கனெக்ஷன் இருக்கா காஞ்சி மடத்தோட பெரியவாளோட? எங்க அல்ல, எங்க சித்தப்பா பிள்ளை இருக்கார் காலடி விஸ்வநாதன் பேரு. அவர் அங்க வந்து காய்ச்சிகாரியமா இருக்காருங்க. சரி மாமா, நீங்க சொல்லுங்க நம்ம கரண்ட் கரண்ட் பிரசன்ட் ஜெனரேஷனுக்கு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சஜஷன் சொல்ல போறேன், எப்படி நம்மளோட இந்த பூர்வீகம் நம்ம ஃபேமிலி கல்ச்சர் இதெல்லாத்தையும் எப்படி வந்து ரிசர்வ் பண்ணி எப்படி கொண்டு போகணும்னு சொல்றேன். என்னோட ஒப்பீடியல் என்னன்னா, ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் வந்து இப்ப லேடிஸ் தான் இன்ட்ரெஸ்டடா இருக்கும். எல்லா விஷயமும் லேடிஸ் வந்துட்டு கரெக்டா செய்யணும்னு வரிசையாட்டி எடுத்தாங்க. எல்லா ஃபேமிலியிலையும் இப்ப வந்து எல்லாம் நல்லபடியா 80% நல்லபடியா வந்துடும். எல்லாமே அவாதான் மெயின்ல ஹோல்டு பண்ண வேண்டியது அவாதான். இப்ப எல்லாரும் எல்லா விஷயத்திலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து லேடிஸ் ஆரம்பிச்சாலும் போறோம். எல்லா விஷயமும் கிராமத்துல இருந்து டவுன்ல இருந்து எல்லா விஷயமும் லேடிஸ் இனிஷியேட்டிவ் எடுத்தா நல்லா கவனம் நடக்கும் எல்லா ஃபேமிலியும் நல்லபடியா எல்லா காரியங்களும் விவரம் இருந்துட்டு இருக்கும் அவங்க கேட்டுதான் மெயினா இருக்கு அது மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி பேரன் வந்து ரொம்ப எல்லா விஷயத்தையும் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆசையும் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கா ரொம்ப ஆர்வமா இருக்கா எல்லாரும் நான் சொல்ல சில அப்படி சொல்லி நல்லது இது கிரமம் இது இதுதான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். அவன் கரெக்டா புரிஞ்சுன்னு ஓரளவுக்கு எல்
இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் எது சொன்னாலும் அது பெரியவா செஞ்சு கொடுப்பா, அவார்டு இன்ட்ரெஸ்டா செய்யறா. நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே அந்த குழந்தையில அவ்வளவு இன்ட்ரெஸ்டா பேரனோ பேத்தியோ அவ்வளவு இன்ட்ரெஸ்டா அவார்டு செஞ்சு செஞ்சுட்டு இருக்கா. அதனால நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொண்ணு வயிற்று குழந்தையிலும் தெரியும் எல்லாம் பண்ணுவா, புள்ள மாட்டுப்பண்ணு அதை விட என்ன அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். பேரன் பத்தி நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அவ்வளவு இன்வால்மெண்டோட இன்னும் செஞ்சுட்டு இருக்கா, அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரியவா செஞ்ச பொண்ணையும் அவ்வளவு நன்னா கிடைச்சிருக்கு. ரெண்டு பேருமே எல்லாத்தையும் எல்லாத்தையும் வேற ஏதாவது பண்ண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா.
மகிழ்ந்தர்லயும் சிவன் கோயில் இருக்கு, பெருமா கோயில் இருக்கு. பெருமா கோயில் சிவன் கோயிலுக்கு அங்க எல்லாரும் அவங்க செல்லுங்க. பத்தாச்சர் மண்கள் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. பத்தாச்சர் மண்கள் நிறைய டிவோடு சிந்து போடக்குமா நடக்க போறதுப்போம். அந்த சிவன் கோயில் பெருமா எல்லாரும் மகிழ்ந்தர் காலாட்டலாம். நான் வந்து தெரிஞ்ச அவங்க செல்லிட்டு இருக்கேன். அவ அப்பா ஹெல்ப் பண்ணாங்க. நிச்சயமா வந்து இந்த கோவில் வந்து கரெக்டா நார்மலா நல்லபடியா டெவலப் பண்ணி செதல மடையாம பாத்துக்க முடியும் நம்மளால. அதனால எல்லாரும் எத்தனை மணி வேண்டிக்கிறேன். அதே மாதிரி சொரக்குடிக்கு நாங்க போய் அபிஷேகம் வருஷம் வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். சொரக்குடியிலயும் அபிஷேகம் உண்டு, சாமிநாத சாமிக்கு அபிஷேகம் உண்டு. ஃபேமிலியில் நாங்க எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். எப்ப முடிஞ்சதோ எல்லாருமே இந்த மாதிரி வந்து பண்ணுவா. அந்த சித்தூர் கிராமத்தை எல்லாருமே வந்து அபிஷேகம் பண்ணுவா. குடிமாணவர்கள் நாங்க வருஷம் வருஷம் தவறாம எங்க ஃபேமிலி எல்லாருமே அண்ணா தம்பி ஃபேமிலி எல்லாருமே நாங்க போய் பண்ணிட்டு இருக்கோம். சொரக்குடி அபிஷேகம் சாமிநாத சாமி அபிஷேகம் நடந்துருக்கு. மற்றபடி எப்போதுமே இந்த மாதிரி நல்லபடியா நடக்கணும்னு சாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோம். ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து எங்களை வந்து இது மாதிரி பெரியவாளை பத்தி சொல்ல சொல்லி இது மாதிரி பாக்கியம் கிடைச்சது. உங்களுக்காக பெட்டி கொடுத்துருக்கேன். சந்தோஷம். நமஸ்காரம்.